அனைவருக்கும் வணக்கம். இந்திய உருமாற்ற மையத்திலிருந்து நான் உங்கள் ஆசிரியர் பூமகன். இன்னைக்கு வந்து நம்ம அறிவியல் ஆண்டு 6 உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்ஆர் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் இந்த உந்து விசை. ஓகே, உந்து விசைனா இந்த டாபிக் முதல்ல உங்களுக்கு என்னன்னு புரியணும். ஓகே, கவனிங்க. உந்து விசை, உந்து விசைனா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் வந்து தள்ளுதல் இருக்கும் அல்லது இழுத்தல் இருக்கும். ஸோ தள்ளுதலும் இழுத்தலும் தான் உந்து விசை எனப்படுவது. ஓகே, நல்லா கவனிங்க. சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற செயல் வந்து தள்ளுதல் மட்டும் இருக்கும் அல்லது இழுத்தல் மட்டும் இருக்கும் அல்லது ரெண்டுமே உள்ள ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ நம்ம உதாரணம் பார்க்க போகிறோம். தள்ளுதல் அப்படின்னா ஒரு தள்ளு வண்டியை தள்ளுதல். ஓகே, அப்போ ஒரு பொருளை வந்து நம்ம தள்ளும் பொழுது அந்த பொருள் வந்து எதிர் திசையை நோக்கி செல்லும். நம்ம இங்கே நின்று ஒரு பொருளை தள்ளுறோன்னா அது வந்து எதிர் திசையை நோக்கி செல்லும், சரிங்களா? ஓகே, அடுத்து இழுத்தல். ஓகே, ஒரு பொருளை இழுக்கும் பொழுது, ஓகே நம்ம இங்கே நிற்கிறோம், ஒரு பொருளை வந்து இழுக்கிறோம், அந்த பொருள் வந்து எங்கே நகரும் பார்த்திங்கன்னா நம்மை நோக்கி நகரும். ஓகே, தள்ளும் பொழுது எதிர் திசையில் நகரும், இழுக்கும் பொழுது அந்த பொருள் வந்து நம்மை நோக்கி நகரும். ஓகே, உதாரணத்துக்கு இழுத்தல் ஒரு இப்போ காலுறை அணிவது, காலுறை அணியும் பொழுது நம்ம அந்த காலுறையை வந்து இழுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த தள்ளுதலும் இழுத்தலும் அடங்கினது தான் வந்து உந்து விசை எனப்படுவது, சரிங்களா? அப்போ உந்து விசையை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, இதுதான் உந்து விசை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த உந்து விசையால் நடக்கிற விளைவை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பொருளை தள்ளுறோம், தள்ளும் பொழுது அந்த பொருள் வந்து நகருது, அதாவது எதிர் திசையில் நகருது இல்லை, அந்த விளைவை வந்து நம்ம பார்க்குறோம், அந்த இஃபெக்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இழுக்கும் பொழுது அது நம்மை நோக்கி வருது, ஸோ அந்த விளைவை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும், சரிங்களா? அப்போ இந்த உந்து விசை வந்து 5 விஷயங்களை செய்ய முடியும். அந்த 5 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உந்து விசை வந்து 1வது ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும், சரிங்களா? ஒரு பந்து இருக்குது, அதை நம்ம சக்தியை பயன்படுத்தி உந்து விசையை பயன்படுத்தி நம்ம அமுக்கிறோம். ஸோ அந்த பந்தோட வடிவம் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும். ஸோ வடிவத்தை மாற்றுது உந்து விசை. 2வது ஒரு பொருளின் வேகத்தை மாற்றுது, ஓகேங்களா? ஓகே, உந்து விசை வந்து ஒரு பொருளின் வேகத்தை குறைக்கவும் செய்யுது அதிகரிக்கவும் செய்யுது. 3வது உந்து விசை வந்து ஒரு நகரா பொருளை நகர்த்துது. ஒரு பந்து வந்து நகராமல் ஒரே இடத்துல அப்படியே இருக்குது, இந்த பந்தை வந்து நம்ம உதைக்கும் பொழுது அது வந்து நகர ஆரம்பிக்குது. ஸோ நகரா பொருளை நகர்த்துது. அதே மாதிரி நகர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாகனத்தை வந்து நம்ம நிறுத்தும் பொழுது அந்த வாகனம் வந்து அந்த இடத்துல நிறுத்துது. ஸோ நகரும் பொருளை நிறுத்தும், சரிங்களா? நகரா பொருளை நகர்த்தும், நகரும் பொருளை நிறுத்தும். ஓகே, கடைசியாக வந்து ஒரு பொருளின் திசையை வந்து மாற்றுது. ஓகே, இதெல்லாம் உந்து விசை செய்யக்கூடிய ஒரு விளைவுகள். ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றுது, ஒரு பொருளின் வேகத்தை மாற்றும், நகரா பொருளை நகர்த்தும், நகரும் பொருளை நிறுத்தும், ஒரு பொருளின் திசையை மாற்றும். இது எல்லாம் உந்து விசையால் ஏற்படக்கூடிய விளைவுகள், சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2வது சப்டாபிக் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். அதாவது வந்து உராய்வு. ஓகே, உராய்வு எனப்படுவது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு மேற்பரப்பு. ஓகே, ஒரு மேற்பரப்பு இன்னொரு மேற்பரப்பு கூட ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது, அதாவது உரசும் பொழுது பார்த்திங்கன்னா எதிர் திசையில் தான் உரசணும். இந்த கையை, இது ஒரு பொருள், இது ஒரு பொருள் இருக்குது, இந்த ரெண்டு பொருளும் வந்து ஒன்றோடு ஒன்று எதிர் திசையில் உரசும் பொழுது தான் உராய்வு நடக்குது, சரிங்களா? ஓகே, உராய்வு நடக்கிறதுனால வந்து வெப்பம் ஏற்படும். வெப்பம் ஏற்படும் பொழுது இதனால் தீ ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது, அதாவது நெருப்பு வந்து ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களோட கைகளை வந்து நீங்கள் ஒரு 2 நிமிடத்துக்கு ஏ நிற்காமல் உரசும் பொழுது அந்த வெப்பத்தை வந்து நம்மளால் உணர முடியும்.
சரிங்களா. இப்போ ஒரு கல்லையும் ஒரு கல்லையும் உரசும் பொழுது வெப்பம் உண்டாகும், இதனால் நெருப்பு கூட உண்டாகும் சரிங்களா. அதான் உராய்வு. ஓகே, உராய்வு வந்து இரண்டு ஃபேக்டர்ஸை வந்து பொறுத்து இருக்குது. அது என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றாவது வந்து மேற்பரப்பின் வகை, மேற்பரப்பின் வகை, இது ஒன்றாவது. இரண்டாவது வந்து அந்த பொருளின் பொருண்மை, பொருளின் பொருண்மை, அதாவது அதோட வீட்டு சரிங்களா, பொருண்மை. ஓகே, ஒன்றாவது இது பார்ப்போம். மேற்பரப்பின் வகை வந்து இரண்டாக பிரிக்கலாம். ஒன்றாவது வந்து வளவளப்பு, வளவளப்பான மேற்பரப்பு. இரண்டாவது வந்து சொரசொரப்பான மேற்பரப்பு. ஓகே, இப்போ வளவளப்பான மேற்பரப்பில் பரப்பில் வந்து ஒரு பெட்டி இருக்குது. சொரசொரப்பான மேற்பரப்புலையும் ஒரே அளவில் ஒரே பொருண்மையுடைய ரெண்டு பெட்டியை வந்து இந்த வளவளப்பான மேற்பரப்பில் ஒன்று, சொரசொரப்பான மேற்பரப்பில் ஒன்று வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, அப்போ இதை இழுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எது சுலபமாக இழுக்க முடியும், கண்டிப்பாக வளவளப்பான மேற்பரப்பில் உள்ளது வந்து சுலபமாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உராய்வு வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்கும். எப்பயுமே உராய்வு குறைவாக இருக்கிறப்ப வேகம் அதிகரிக்கும் சரிங்களா, வேகம் அதிகரிக்கும், வேகமாக இழுக்க முடியும். இப்போ வேகமாக இழுக்கும் பொழுது சென்றடைந்த நேரம் வந்து குறையும், சீக்கிரமாக போய் சேர்ந்துடும் ஒரு இடத்த, புரியுதுங்களா. ஓகே, அடுத்து அதே பொருண்மையுடைய அதே அளவுடைய இன்னொரு பெட்டியை வந்து நம்ம சொரசொரப்பான மேற்பரப்பில் இழுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் இழுக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உராய்வு அதிகரிக்குது, இதனால் வேகம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறையும். ஓகே, இந்த வேகம் குறையிறதுனால சென்றடைந்த நேரம் அதிகமாகும், அதாவது ரொம்ப நேரம் பிடிக்கும் போய் சென்றடைய சரிங்களா. இது ஒன்றாவது ஃபேக்டர். இரண்டாவது ஃபேக்டர் வந்து பொருளின் பொருண்மை, பொருளின் பொருண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓகே இரண்டு பெட்டி இருக்குது, ஒரே அளவில் உள்ள பெட்டி தான், ஒரே சைஸில் உள்ள பெட்டி. ஆனால் வந்து இது வந்து கோசமான ஒரு பெட்டியாக இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. இது வந்து உள்ளே வந்து பொருள் இருக்குது, அதாவது ஏதாவது ஒரு புத்தகம், உள்ள புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஒரே சைஸில் உள்ள பெட்டி. ஓகே, இது ரெண்டுமே ஒரே வகையான மேற்பரப்பில் தான் நம்ம இழுக்கிறோம் அல்லது தள்ளுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எது வந்து கடினமாக இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஓகே, பொருள் உள்ள அந்த பெட்டி தான் இழுக்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பொருண்மை கூடுச்சுன்னா, ஓகே ஒரு பொருளின் பொருண்மை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்னா வேகம் வந்து குறைஞ்சிரும். வேகம் குறைஞ்சா சென்றடைந்த நேரம் வந்து அதிகரிக்கும், ரொம்ப நேரம் பிடிக்கும் அது தள்ளி இழுத்து நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அதே பொருளின் பொருண்மை வந்து குறையும் பொழுது, பொருண்மை குறையும் பொழுது வேகமாக இழுக்க முடியும், வேகம் அதிகரிக்கும், சென்றடைந்த நேரம் வந்து குறைஞ்சிரும். கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அந்த பொருளை வந்து நம்ம ஒரு இடத்துல சேர்த்துடலாம் சரிங்களா. ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது, மேற்பரப்பின் வகை, பொருளின் பொருண்மை. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த உராய்வுனால் நடக்கிற விளைவுகள். ஓகே, இன்றைக்கி நம்ம நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம், உராய்வுனால என்னென்ன நன்மைகள்லாம் வந்து நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி உராய்வு எப்படி நடக்குது, ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது தான் உராய்வு நடக்குது. அப்போ என்ன நன்மைகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது காலணி, நம்ம அணிகிற காலணியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வேலைப்பாடுகள் இருக்கும் கீழே சரிங்களா. அந்த பூ வேலைப்பாடுகள் வந்து தரையோடு உரசும் பொழுது உராய்வு ஏற்படுது. உராய்வு ஏற்படுறதுனால வந்து நம்ம அந்த தரையில் வந்து வழுக்கி விடாமல் நம்மளை வந்து பாதுகாக்குது, இது நம்பர் ஒன். ஓகே, நம்பர் டூ வந்து வட்டயம், வட்டயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலில் உள்ள டயர். ஓகே, இந்த வட்டயத்துக்கும் இந்த தரைக்கும் உராய்வு ஏற்படுறதுனால தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாகனம் வந்து வேகத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுது. ரொம்ப வேகமாக போணுச்சுன்னா வந்து அது வந்து விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ வேகத்தை குறைக்குது அல்லது அந்த வாகனத்தை வந்து நிறுத்துது. ஸோ இது இரண்டாவது நன்மை. மூன்றாவது நன்மைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கத்தி இருக்குது, அது கூர்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதை வந்து நம்ம எப்படி கூர்மைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாணைக்கல், ஓகே சாணைக்கல்லோட கத்தியும் அந்த சாணைக்கல்லை உரசும் பொழுது அந்த கத்தி வந்து கூர்மையாகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உராய்வினால் நடைபெறுற சில நன்மைகள். ஸோ இந்த நன்மைகளுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்தணும். ஓகே, அடுத்து தீமைகள்னு பார்க்கும்போது என்ன தீமை நடக்கும்னா வந்து சீக்கிரமாக அந்த பொருள் வந்து
பழுதாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம காலணி போடுறோம், அந்த காலணிக்கும் தரைக்கும் வந்து உராய்வு ஏற்படுது, வழுக்கி விழாமல் பாதுகாக்குது. அதே நேரத்தில் என்ன தீமைன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அந்த காலணி பழுதாயிரும், தேஞ்சு போயிடும் சரிங்களா. காலணி வந்து தேய்ந்து விடும். ஒரே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டயமும் அதே மாதிரி தான். ஓகே, வட்டயத்துக்கும் தரைக்கும் வந்து உராய்வு ரொம்ப நடக்க நடக்க அதுவும் வந்து தேய்ந்து போயிடும் சரிங்களா. ஓகே, ஸோ இது வந்து நன்மைகள், இது வந்து தீமைகள், இதுக்கும் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த சாப்டர் நம்ம பார்த்தோம், அதாவது உந்து விசைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், தள்ளுதல் இழுத்தல். ஓகே, தள்ளும் பொழுது அந்த பொருள் வந்து எதிர் திசையை நோக்கி நகரும், இழுக்கும் பொழுது அந்த பொருள் வந்து நம்மளை நோக்கி வரும். ஸோ இது ஒன்றாவது. அடுத்து அதோடய விளைவுகளை நம்ம பார்த்தோம், ஐந்து விளைவுகளை பார்த்தோம். அடுத்து உராய்வுனா என்னன்னு பார்த்தோம். ஓகே, உராய்வு வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது, மேற்பரப்பின் வகை, பொருளின் பொருண்மையை பொறுத்து இருக்குது. இதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். கடைசியாக நம்ம பார்த்தது இந்த உராய்வுனால் ஏற்படுற நன்மை தீமைகளை பற்றி பார்த்தோம் சரிங்களா. ஸோ இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம், சில முக்கியமான தகவல்களை வந்து நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன். ஸோ தொடர்ந்து வர வீடியோவில் வந்து நம்ம அடுத்த சாப்டரை வந்து நம்ம பார்க்கலாம்.